எங்கு பார்த்தாலும் இப்ப விஷன் கியா? விஷன் கியா நம்பகமான பார்வை நேற்று கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் கைதான எண்பத்து மூன்று பேரும் புனையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் சோசியலிச இளைஞர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் எரங்கு குணசேகரம் மற்றும் இரண்டு தேரர்கள் இன்றைய தினம் மாடிக் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர் இதன்போது அவர்களை பிணையில் செல்ல நீதவான் அனுமதி அளித்துள்ளார் அதனே இணைய எண்பது பேரும் காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அடக்குமுறைக்கு எதிராக என்ற துணைப்பொருளின் கீழ் சோசலிச இளைஞர் சங்கம் குறித்த ஆர்ப்பாட்டத்தை நேற்று முன்னெடுத்திருந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மரதானை டீன் டீன்ஸ்வீதி பகுதியில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் முதல் தடவையில் சித்தி அடைந்து உயர்தரம் கற்க தகுதி பெறும் மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து புலமை பரிசில் பெற்றுக் கொடுக்கும் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணித்துள்ளார் இதற்கமைய குறித்த புலமை பரிசில் பெறுவதற்காக ஒரு கல்வி வலயத்திலிருந்து முப்பது மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் அதன்படி நாடளாவிய ரீதியில் உள்ள தொன்னூற்றி கல்வி வலயங்களில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது மாணவர்களுக்கு புலமை பரிசில் கிடைக்க உள்ளது தெரிவு செய்யப்படும் மாணவர்கள் கல்வி பொது தராதர உயர்நிற பரீட்சைக்கு தோற்றும் வரை மாதாந்தம் தலா ஐந்தாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த வருட கல்வி பொது தராதர உயர்தர கல்வியாண்டு ஆரம்பிக்கப்பட்டதும் குறித்த புலமைப்பரிசில் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை கோர பத்திரிகைகளில் விளம்பரங்கள் பிரசுரிக்கப்படும் இந்த விடயம் குறித்து மாகாண கல்வி படிப்பாளர்கள் வலயக் கல்வி படிப்பாளர்கள் மற்றும் அதிபர்களுக்கு துரிதமாக அறிவிக்குமாறு கல்வி அமைச்சின் செயலாளருக்கு ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக பணித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது வாரியபுல பண்டாரகத்த பகுதியில் குளம் அருகில் கைவிடப்பட்ட நிலையில் சிசு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது பிரதேச மக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய குறித்த சிசு உரப்பை ஒன்றில் இருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது பின்னர் சுவசிறிய நோயாளர் காவு வண்டியின் மூலம் கொண்டு செல்லப்பட்டு நிகவரட்டிய வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய முகவரத்துக்கான ஐக்கிய அமெரிக்க நிரந்தர மதிவெடு பிரதிநிதி சிண்டி மெக்கெயின் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் செய்துள்ளார் தோஹாவிலிருந்து கட்டார் விமான சேவைக்குச் சொந்தமான கியூஆர் அறுநூற்று ஐம்பத்தி நான்கு என்ற விமானத்தில் இன்று மாலை நான்கு முப்பதுக்கு நாட்டை வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அமெரிக்க நிதியத்தால் இயக்கப்படும் மனிதாபிமான திட்டங்களின் பயனாளிகள் மற்றும் அவற்றை செயல்படுத்தும் தரப்பினருடன் அவர் கலந்துரையாட அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை அவர் நாட்டில் தங்கியிருந்து பல உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட இலங்கைக்கான அமெரிக்காவின் அர்ப்பணிப்பு மற்றும் அந்த நாட்டுடன் தற்போதுள்ள பங்காளித்துவத்தை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த விஜயம் அமைந்துள்ளதாக அமெரிக்க தூதரகம் குறிப்பிட்டுள்ளது உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை அதிகாலை ஜப்பான் செல்லவுள்ளார் ஜப்பான் விஜயத்தின் பின்னர் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் பிலிப்பைன்ஸுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஜப்பானுக்கான இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜப்பானின் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேயின் உறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள உள்ளார் இதனையடுத்து ஜப்பானிய பிரதமர் வெடி அமைச்சர் நிதியமைச்சர் ஆகியோருடன் ஜனாதிபதி இருதரப்பு கலந்துரையாடல்களையும் முன்னெடுக்கவுள்ளார் அதன் பின்னர் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆளுநர்களின் கூட்டத்திற்கு தலைமை தாங்குவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் இருபத்தெட்டாம் திகதி தேதி பிலிப்பைன்ஸ் செல்லவுள்ளார் இதன்போது பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி பொங்கொங் மார்க்கஸ் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசட்சு அசகாவா ஆகியோருடன் கலந்துரையாட உள்ளார் குறித்த இரு நாடுகளுக்கு நாடுகளுக்குமான விஜயங்களை நிறைவு செய்ததன் பின்னர் ஜனாதிபதி எதிர்வரும் முப்பதாம் தேதி நாடு திரும்புவார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை மற்றும் சீனா சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை துரிதப்படுத்த இரண்டு நாடுகளும் இணங்கியுள்ளதாக சீன தூதரகம் தெரிவித்துள்ளது பொருளாதார வர்த்தக ஒத்துழைப்புக்கான நம்பிக்கையை அதிகரிக்கவும் ஸ்திரப்படுத்துவதற்கும் இரு நாடுகளும் இணங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வடிவிவகார அமைச்சர் அலி சப்ரி சீன வெடி அமைச்சர் வோங் வியை நியூயார்க்கில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்போது இதுகுறித்து கலந்துரையாடப்பட்டதாக இலங்கைக்கான சீன தூதரகம் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளது சீனாவும் இலங்கையும் பரஸ்பர புரிந்துணர்வையும் ஆதரவையும் தொடர்ந்தும் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உரையாண்மை மற்றும் சுதந்திரம் உள்ளிட்ட விடயங்களில் சீனா இலங்கையுடன் இணைந்து நிற்கும் என்பதுடன் சீனாவும் இலங்கையும் உண்மை பரஸ்பரம் ஒத்துழைப்பு வழங்கும் பங்காளர்களாக செயற்படுவதாக சீன வெளிவிவகார அமைச்சர் வெங் ஜி தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான பல அவசர மனிதாபிமான முறையிலான உதவி ஒத்தாசிகளை சீனா வழங்கியுள்ளதாகவும் எதிர்வரும் காலங்களில் தொடர்ந்தும் உதவிகளை வழங்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை குறித்த பேச்சுவார்த்தைகளை துரிதப்படுத்தி முடிவுக்கு கொண்டு வருவதில் இணக்கம் கண்டுள்ளனர் இதன் மூலம் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற ஸ்திரத்தன்மையை பெற்று வர்த்தக ஒத்துழைப்பினை மேலும் வலுப்படுத்த முடியும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையின் குடும்பம் ஒன்றின் வரிச்சுமை இருபத்தெட்டாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார் அரசாங்கம் விதித்துள்ள மறைமுக வரிகளால் இவ்வாறு குடும்பத்தின் வரிச்சுமை பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டைக் காட்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வரிச்சுமை நாற்பத்தி ரெண்டு சதவீதத்தினால் அதிகரித்துள்ளது அரசாங்கத்தின் புதிய வரி திருத்தத்திற்கமைய அமைய இந்த நிலை ஏற்பட்டுள்ளது அத்துடன் வறுமை கோட்டில் உள்ள குடும்பம் ஒன்று மாதாந்தம் பதினான்காயிரம் ரூபாவை மறைமுக வரியாக செலுத்த வேண்டியுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வசந்த் அத்துக்கோரல குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வறுமை காரணமாக உணவு பிரச்சினைகளை எதிர்நோக்கும் குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பது தொடர்பான பொறுப்புகள் குறித்து அரசாங்கம் உரிய வகையில் விளக்கமளிக்க வேண்டுமென அகில இலங்கை சுதந்திர கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இல்லை எனில் அந்த பொறுப்பிலிருந்து விலக நேரிடும் என அந்த சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜெகத் சந்திரலால் இன்று காரில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்டார் வறுமை உள்ள மற்றும் போஷாக்கு குறைபாட்டு உள்ள பிள்ளைகள் குடும்பங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு அரசாங்கம் சுற்று வெளியிட்டுள்ளது அந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையில் தாம் செயல்பட தயாராக இருக்கின்ற போதிலும் அதில் உரிய வேறு திட்டம் மற்றும் பொறுப்புக்கடை தெளிவாக குறிப்பிடப்படவில்லை அரசாங்கத்திற்கு ஏற்படும் அழுத்தங்களை குறைப்பதற்காக அந்த சுமையினை கிராம உத்தியோகத்தர்கள் மீது சுமத்துவது எந்த வகையிலும் அர்த்தமற்றதாகும் எனவே உரிய வேலை திட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டும் என இலங்கை ஆசிரியர் கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் இலங்கை சுதந்திர கிராம உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜெகத் சந்திரலால் குறிப்பிட்டுள்ளார்